Hi friends, welcome to tutorials.com. நாம் பார்க்க போறது என்ன அப்படினா Microsoft Office Excel ல home menu ல பாத்தீங்க அப்படினா இந்த alignment option எப்படி யூஸ் பண்ணனும் சொல்லி பார்க்க போறோம். Part 1 ல பாத்தீங்க அப்படினா clipboard and font ங்க ஒரு option பாத்தீங்க அப்படினா எப்படி யூஸ் பண்ணனும் சொல்லி பார்த்தோம் இல்லீங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா part 2 ல இந்த alignment செல்லுக்கான alignment பாத்தீங்க அப்படினா இப்படி கொடுத்து change பண்ண போறோம்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு first of all என்ன பண்றேன் அப்படினா first இங்க செல்லுக்கான alignment பாத்தீங்க அப்படினா கொடுக்கறேன். இப்போ நான் இந்த ஒரு பர்టిక్యులர் செல் பாத்தீங்க அப்படினா செலக்ட் பண்ணிருக்க இல்லீங்களா? இதுக்கு நமக்கு என்ன பண்றதுக்கான width and height பாத்தீங்க அப்படினா செட் பண்ணனும். அது எப்படி செட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ற இந்த கார்ங்க பாருங்க நமக்கு இந்த ஏ காலம் இருக்கு இல்லீங்களா? செயல கூட நமக்கு என்ன ஆகும் பாருங்க அந்த ஏ க்கும் பி க்கும் சென்டர் நமக்கு லைன் மாதிரி வரும். அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க நீங்க இழுத்து நமக்கு என்ன ஆகும் அதுக்கான width நமக்கு அதிகமாகும். நம்ம ஹைட் இன்கிரீஸ் நமக்கு என்ன பண்றோம் 4 க்கு 5 க்கு நம்ம கேப் இருக்கு இல்லீங்களா? இங்க என்ன பண்ணிக்கோங்க கொடுத்து நம்ம ஹைட் பாத்தீங்க அப்படினா இன்கிரீஸ் ஆகும். நான் ஹெட்டிங்காக பார்த்தீங்க அப்போ இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செல்லில் எந்த இடத்துல வருங்க தான் பார்த்தீங்க அப்போ இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுற ஒரு பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் இருக்குது எல்லா டெக்ஸ்ட்மே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பண்ண செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தை நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா? ஸோ இப்போ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா பாருங்கள் நம்ம டாப் ஆங்கிளில் ஓகே நமக்கு எந்த மாதிரி வரணும் ஓகே லெஃப்ட் சைடு வரணுமா இல்லை சென்டராக வரணுமா ஓகே நமக்கு என்ன ரைட் சைடு மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகேவா? டாப் ஆங்கிளில் லெஃப்ட் சென்டர் ரைட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதே போல் பாருங்கள் இப்போ மிடில் ஆங்கிளில் ஓகே நமக்கு எல்லா செலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் வரணும். மிடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்டாக வரணுமா ரைட் சென்டராக வரணுமா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதே போல் பாட்டம் ஆங்கிளில் லெஃப்ட் சென்டர் ரைட் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹெட்டிங் எப்படி இருக்குன்னா சென்டராக இருக்கும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். குட் நான் என்ன பண்ணுறதுக்கான ஃபில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் எல்லோ கலர் டார்க் பிளாக் கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண வேணுங்கிற ஃபார்மெட் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண பாருங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டிங் நான் பிரிண்ட் எடுக்க போகிறேன். அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுக்கான ஆங்கிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க இங்கே போய்ட்டு நமக்கு டெக்ஸ்ட்டுக்கான ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஓர்டினேஷனும் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாறுது இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம் வேணுங்கிற மாதிரி அந்த ஃபான் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்னாகும் நம்ம கொடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் நமக்கு செட்டாக இருக்கும். நம்ம டிசைனாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம் பிரிண்ட் எடுக்கும்போது ஹெட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே போல் பாருங்கள் இப்போ என்ன பண்ண வேர்ட்டிக்கலாக கொடுத்தா நமக்கு என்னாகும் வேர்ட்டிக்கலாக வரும். நமக்கு ரொட்டேட் டெக்ஸ்ட் அப் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ண டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட் நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன பண்ண செல் ஃபார்மட் அலைன்மெண்ட் போய் கிளிக் பண்ணுறேன். நமக்கு எந்த அளவுக்கு ஈவனாக நமக்கு என்ன பண்ணிக்கோங்க போயிட்டு கரெக்டாக அந்த 90 டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு 0 டிகிரி நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும் நம்ம கொடுத்த மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகிடும் ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா செல்லுக்கான ஓரியன்டேஷன். அடுத்தது பாருங்கள் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிடில் நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். லெஃப்ட் நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபார்மை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் லெஃப்ட் சைடு கொடுத்துக்கிறேன். கொடுத்து நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்டராக வர வேணாம் பட் ஸ்பேஸ் கொஞ்சம் தள்ளி வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்தா நமக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். வேணா அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் ஸ்பேஸிங்கை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா? நான் பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிருக்கோம் செல்லுக்கான அலைன்மெண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதுக்கான டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம செட் பண்ண போகிறோம். தென் அதுக்கான இன்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த வேர்ட் அந்த வேர்ப் டெக்ஸ்ட்ங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேங்களா? இந்த வேர்ப் டெக்ஸ்ட்டை பொறுத்திருக்கு பாருங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் இப்போ ஒரு டைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும் ஒரு செல்லுக்குள்ளேயே நமக்கு செட் ஆகணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் இந்த ஒரு பர்டிகுலர் செல்ல ஒரு நேம் நான் டைப் பண்ண போகிறேன். டியூட்டர் ஜோஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். TUTORJOES ஓகே டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் EDUCATION டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன ஆகுது பாருங்கள் நான் பர்டிகுலராக டைப் பண்ண இந்த ஒரு செல்லுக்குள்ள டைப் பண்ண டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு டெக்ஸ்ட் லென்த் அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செகண்ட் செல்லுக்கு போகிறது இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா போய் பிரிண்ட் ப்ரிவியூ நான் பார்க்குறேன். அதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொன்னேன் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டு எஃப்டு கொடுத்தா நமக்கு பிரிண்ட் ப்ரிவியூ காட்டும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்துக்கலாம்.
நம்ம கொடுத்த வேர்ட்ஸ் பாருங்க, நமக்கு என்ன இருக்கு, இந்த டியூடோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு இது ஃபுல்லாக வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நான் அதுக்கு கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பக்கத்து செல்லில் நான் ஏதோ ஒரு ஃபார்மேட் நான் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நான் டைப் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். STUDENT ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன ஆகுது, நம்ம இந்த செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது நமக்கு என்ன ஆகுது, செகண்ட் செல்லுக்குள்ளே போயிருது இல்லைங்களா. நமக்கு என்ன பண்ணோம், இந்த செல்லில் டைப் பண்ண வேர்ட்ஸ் நமக்கு லென்த்தியாக இருக்கிறதுனால எனக்கு இப்போ இங்கே பாருங்க, நான் போயிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கவும் நமக்கு என்ன ஆகலை, அந்த டெக்ஸ்ட் நமக்கு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்கான லென்த் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் செல்லுக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணுறது, எப்படி பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வரது, இப்போ நான் டைப் பண்ண டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செல்லுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், செல்லை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இந்த வேர்ப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ப் டெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு என்ன பாருங்கள், நீங்கள் டைப் பண்ணக்கூடிய செல் பார்த்திங்க அப்படின்னா செல்லுக்கு டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ லென்த்தியாக இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் செல்லே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வியூ பண்ணிவிடும். இங்கே அதே போல் இங்கே பாருங்கள், நமக்கு இது செகண்ட் செல்லுக்கு போகுது இல்லைங்களா. ஸ்டூடெண்ட் மார்க்கில் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, வேர்ப் டெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு என்னாகும், அந்த செல்லுக்குள்ளேயே வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா வேர்ப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த மிர்ச் அண்ட் சென்டர் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்டு கொடுத்துட்டு நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு ஹெட்டிங் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொடுக்க போகிறேன். இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள், சைஸ் நான் சின்னது பண்ணிக்கிறேன். நான் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் நான் கொடுக்குறேன். STUDENT ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இது கொடுத்தா நமக்கு என்ன, நம்ம கொடுத்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நான் ஃபார்ம் கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு ஃபார்ம் டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அதே போல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபான் சைஸ் நான் பெருசு பண்ணிக்கிறேன். தென் ஃபான் கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகணும் பாருங்கள், நான் பிரிண்ட் ப்ரிவ்யூ நான் பார்க்குறேன், எனக்கு ஹெட்டிங் வந்திருக்கு இல்லைங்களா. ஆனால் ஹெட்டிங் நமக்கு எப்படி இருக்குது, எனக்கு ஆக்சுவலாக ஹெட்டிங் அப்புடின்னா நமக்கு இது சென்டராக வரணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணதுக்குன்னா சென்டரான அலைமெண்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகணும், சென்டராக வரதுக்கு இங்கே இருக்கிற ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 செல்லையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரே செல்லாக மெர்ஜ் பண்ண மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த வேர்ட் நமக்கு ஒன்றா வரும் ஓகேங்களா. ஸோ அப்புறம் என்ன பண்ண அப்படின்னா சென்டராக வர்றதுக்காக இங்கே மெர்ஜ் அண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. இதை கொடுத்தா நமக்கு என்னாகும், அந்த வேர்ட் நமக்கு எல்லா செல்லுமே இப்போ நம்ம செலக்ட் பண்ண எல்லா செல்லும் மெர்ஜ் ஆகிடும், ஒன்றா மெர்ஜ் ஆகிட்டு நம்ம டைப் பண்ண வேர்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்டராக வந்திருக்கும். இது மெர்ஜ் அண்ட் சென்டர். இல்லை எனக்கு மெர்ஜ் மட்டும் ஆனால் போதும், செல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேணாம். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, மெர்ஜ் செல் மட்டும் கொடுத்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே மாதிரி அன்மெர்ஜ் கொடுத்துட்றேன். என்ன பண்ணிக்கோங்க, மெர்ஜ் செல் கொடுத்தா நமக்கு என்னாகும், செல்லு மெர்ஜ் ஆகுமே ஒழியே நமக்கு டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சென்டராக வராது. ஸோ அப்போ நமக்கு செல்ஸும் மெர்ஜ் ஆகணும், அந்த டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சென்டராகவும் வரணும். அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இங்கே மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அதே அன்மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இங்கே அன்மெர்ச்சிங்கிறது கூட நமக்கு என்ன ஆகும், அன்மெர்ச் ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நம்ம பார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆல் பார்டர் நான் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் F2 கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ப்ரிவியூ நம்ம காட்ட இந்த மாதிரி கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலில் இந்த அலைன் ஃபோமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு என்னென்ன இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இதுமாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjoe.com அப்படின்ற வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.